to CAMS Kalvi Channel. Friends, children, in this video, we will talk about 5th standard, L2, book page 38 to 43. That's why we will review answers. First, எழுதுதல் சொல்ல கேட்டு எழுதுக. கலர் நிலம் கற்றவர் மறுமை தமிழ் ஆசிரியர் நல்வழி உயிர் நாடி தொலைக்காட்சி அறிவு தெளிவு வளம் பெறும் வளர்ச்சி. அடுத்தது இரண்டாவது ரோமன், சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஒன்று, முன்னேற்றம். நாட்டின் முன்னேற்றம் மாணவர்கள் கையில் உள்ளது. இரண்டு, புதுமை. காலத்திற்கேற்ற அறிவியல் புதுமைகளை அறிய வேண்டும். மூன்று, வாழ்க்கை. மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். நான்கு, தொலைக்காட்சி. கல்வி செய்திகளை தொலைக்காட்சியில் பார்க்கலாம். மூன்றாவது, கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக. எடுத்துக்காட்டு பாருங்க, செழித்தால் நாடு காடு செழிக்கும். அதாவது மாறி மாறி இருக்கு, இந்த சொற்களை எல்லாம் வரிசைப்படுத்தி எழுதணும். காடு செழித்தால் நாடு செழிக்கும். ஒன்று, கண்கள் நாட்டின் பெண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள். இரண்டு, முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே, விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. மூன்று, தரம் உழைப்பே உயர்வு, உழைப்பே உயர்வு தரும். நான்கு, போன்றது பொன் காலம், காலம் பொன் போன்றது. ஐந்து, துளி வெள்ளம் பெருவெள்ளம் சிறு, சிறு துளி பெருவெள்ளம். நான்கு பாருங்கம்மா, கவிதையை நிறைவு செய்க. எல்லாம் தரும் கல்வி வாழ்வில் ஏற்றம் தரும் கல்வி கற்றார் நிலை உயர்த்தும் அறிவில் ஏற்றம் தரும் கல்வி வளம் தரும் கல்வி என்றும் நலம் தரும் கல்வி. ஐந்து, குறிப்புகளை பயன்படுத்தி கதை எழுதுக. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷில் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். பொருத்தமான தலைப்பும் தரணும். இந்த மாதிரி ஹின்ஸ் ஹின்ஸாக தந்துடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணும், கதை எழுதணும். அந்த ஹின்ஸுக்கு ஏற்ற விடை, ஓர் ஊரில் நான்கு வணிகர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பஞ்சு விற்றனர். எலி தொலையால் பூனை ஒன்றை வாங்கினர். பூனையின் ஒவ்வொரு காலையும் ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்பது நிபந்தனை. பூனையின் காலில் தண்டை மற்றும் கொலுசை அணிவிக்கின்றனர். அதனால் பூனையின் காலில் புண் ஏற்படுகின்றது. அந்த காலுக்குரிய வணிகன் புண் ஏற்பட்ட காலில் எண்ணெய் தோய்ந்த துணியில் கட்டு போடுகின்றான். பூனை அடுப்பின் அருகில் சென்றதால் காலில் தீப்பற்றி கொண்டது. பூனை பஞ்சு மூட்டை மீது ஏறி ஓடியது. பஞ்சு மூட்டையில் தீ பற்றி கொள்கின்றது. பஞ்சு மூட்டை எரிந்ததால் மற்ற மூவரும் வழக்கு தொடுக்கின்றனர். நீதிபதி நால்வரையும் விசாரித்து நீதிபதி தீர்ப்பு வழங்குகின்றார். அடிப்பட்ட காலால் எப்படி ஓடுமென்றும் பூனை எப்படி ஓடுமென்றும் மற்ற மூன்று கால்களின் துணையின்றி ஓட இயலாது. எனவே மற்ற மூவரும் தான் நட்டையீடு கொடுக்க வேண்டும்
என தீர்ப்பு கூறினார். தலைப்பு சரியான தீர்ப்பே. முதலில் இருந்து படித்தாலும் முடிவில் இருந்து படித்தாலும் பொருள் மாறாமல் உள்ள சொற்றொழ்களை படித்து மகிழ்க. சில்ட்ரன் பாருங்க, தேறு வருதே மோறு வருமோ, மோறு வருமோ தேறு வருதே, மாலை உருவாக்கு. ஒன்று மாறுமா கைரேகை மாறுமா, பாருங்க மாறுமா கைரேகை மாறுமா. இரண்டு மோறு தாருமோ, மோ தாருமோ அப்படியே இருக்கு. மூன்று வா கற்கவா, வா கற்கவா. நான்கு மாடு சாடு மா, மா சாடு மாடு. ஐந்து சேர அரசே, சேர அரசே பார்த்தீங்களா. சில்ட்ரன் கொக்குக்கு ஏற்ற மீன்களை கூடையில் போடுங்க. நம்ம தமிழ் எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் மிஸ் சொல்கிறேன் பாருங்க, எடுத்துக்காட்டு. இப்போ நெருப்பை வந்து என்னன்னு சொல்லுவோம், தீ அது மாதிரி சொல்லுவீங்களா. ஒரே ஒரு சொல் நிறைய பொருள் தரும். அது மாதிரி அதுக்கு என்னெல்லாம் இருக்குது, நெருப்பு, கதிரவன், சந்திரன், அதுக்கேற்றத அடுத்த அதே மாதிரி இருக்கு, அதே மீனிங் தர வேறு மீன்களை என்ன பண்ணணும், எடுத்து கூடையில் போடணும். நெருப்புக்கு கனல் தணல், தீ அனல். இரண்டு கதிரவனுக்கு சூரியன், பகலவன் ஆதவன் திங்கள், சந்திரனுக்கு நிலா அம்புலி மதி. சொல்கேணி அமைப்போம். சொல்லின் இறுதியில் முடியும் எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு அமையும் மற்றொரு சொல்லை எழுதி சொல்லேணி அமைக்க. பாருங்கள் சில்ட்ரன், விளக்கு, குருவி, வித்து, துளசி, சிறகு, கும்மி, மிளகு. எப்படின்னா விளக்கு முடியுதா, குருவி வீல வித்து தூள முடியுது, அப்புறம் திருப்பி துளசி சீல முடியுது, சிறகு நம்ம பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம்லையே அதே மாதிரி தான், கூழ முடியுது கும்மி, அப்புறம் மீள முடியுது மிளகு, அதே மாதிரி தான் அம்மி, மிளகு, குவி, விதை, தைத்து, துவை, வையகம். அத்தை வைகாசி, சிவகாசி, சிரிப்பு, புறவி, விருந்து, தும்பி. வர்ணிப்போம். இந்த காட்சியை பார்த்து என்னப்பா பண்ணோம், நம்ம வர்ணித்து எழுதணும். படத்தை பார்த்து வர்ணனை சொல்லுடன் படத்தில் காணும் உயிரினங்களின் பெயரை எழுதுக. வண்ண வண்ண மலர்கள், தாவி ஓடும் முயல், உயர பறக்கும் பறவை, வகை வகையாய் பட்டாம்பூச்சி, தந்திரம் செய்ய வருதே குள்ளநரி, தத்தி ஓடும் புள்ளிமான், பச்சை புல் மேயும் கலைமான். அடுத்தது பா, பயணத்தில் ஒரு நாள் படங்களுக்குரிய சொற்களை எழுதி பத்தியை முழுமையாக்குக. ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரன், நம்ம வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மோர் தென் 400 வீடியோஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.